எனக்கு அன்பானவர்களே, ஆதியாகமம் 27:12 வாசித்து பாருங்கள். ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வரப்பண்ணி கொள்வேனே என்றான். யாக்கோபு ஈசாக்கு கண்ணு தெரியாமல் இருந்த காலத்தில் ஆசீர்வாதத்தை வாங்கிறதுக்கு ரெபேக்கால் தந்திரமாக யாக்கோபை சொல்கிறா, நீ வேட்டையாடி கொண்டுட்டு வாயின்ட்ட, நான் சமைச்சு உனக்கு கொடுக்குறேன் ருசியா. நான் வந்து ஏசா வர்றதுக்கு முன்னாடி நீ போய் ஆசீர்வாதத்தை வாங்கிறேன்னு தந்திரமாக பிள்ளைக்கு சொல்கிறா பாருங்க. அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது, எங்கள் அப்பா தடவி பார்த்து என்னை கண்டுபிடிச்சிட்டாருன்னா ஒன்றும் கவலைப்படாத. அந்த மயிரை வீட்டில் உள்ள அவனுடைய வஸ்திரத்தெல்லாம் அவன் மேலே போட்டுட்டு ஏசா மாதிரி மாற்றிக்கிட்டு சுசீல பதார்த்தத்தை சமைச்சு கொடுத்து இந்த சாபம் உன்னை சபிச்சிட்டார்னா அந்த சாபம் ஏன் மேலே வரட்டும் அப்படிங்கிறார் ரெபேக்கால். அந்த கொண்டு போய் கொடுக்குறார் ஈசாக்கு. யாக்கோபு ஆசீர்வச்சான், மேலே தடவி பார்த்தா ஏசா, ஆனால் சத்தமோ யாக்கோபு அப்படின்றான். என்னை எத்தனை சபிச்சிடக்கூடாது, ஒன்றும் கவலைப்படாது. ஒரு தாய் ஒரு பிள்ளைய பாரபட்சமாக பார்த்து பிள்ளையே தந்திரத்தை இருதயத்தில் விதைத்தா எத்தனை, அவனே சொல்கிறான் எத்தனை என்று என்னை சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் நீ கவலைப்படாதப்பா, நீ இப்படி இப்படி செய். அம்மாவே பிள்ளைய சில நேரம் தவறாக நடத்துகிற பாதை. பாரபட்சம் ஏசா ஆசீர்வதிக்கப்பட்டான்னு, ஆனால் யாக்கோபு ஆசீர்வாதத்தை வாங்கணுன்றதுக்காக பொய்க்கு மேலே பொய், நடிப்புக்கு மேலே நடிப்பு. உன் குடும்பத்தில் பிரச்சனை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லாத இல்லாதென்று சொல்ல பழகுங்கள். மிஞ்சினதெல்லாம் தீமையாக இருக்கும். வனாந்தரத்தில் ஓடணும், லாபான் வீட்டுக்கு போகணும், அங்கேயும் பொய்யான வாழ்க்கை, திரும்பி வரணும், ஆண்டவர்கிட்டையும் பொய்யான வாழ்க்கை. இப்படி வாழ்க்கை முழுசும் பொய்யாவே ஓடிடக்கூடாது. கடைசியில் அர்ப்பணித்த போது தான் கர்த்தர் அவனை சிறுவலை மாற்றினார். உங்கள் வாழ்க்கை உண்மையாக இருக்கணும். மாய் மாலமாக டபுள் வேஷம் போடாதீங்க, ரெட்டை வேஷம் போடாதீங்க வாழ்க்கையில். பிள்ளைய பாரபட்சமாக நடத்தி வாழக்கூடாது. குடும்பத்தில் இதுதான் பிரச்சனைகள், மாற ஒப்பு கொடுங்க. உள்ளதாக நான் நானாகவே இருக்க விரும்ப, அப்படி ஃபேமிலியில் இருங்க. தகப்பனே எங்கள் ஜீவியத்தில் ரெட்ட வேஷம் போட்டு வாழுவோமானால் எங்களை மாற ஒப்பு கொடுக்குறோம். பாரபட்சம் பார்த்து பிள்ளைகளை வளர்க்க எங்களை நீங்கள் எங்களை அழைக்கலப்பா. ஒன்று போல நேசிக்க எங்கள் இருதயத்தை தாரும், மாற ஒப்பு கொடுக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்லருமை பிதாவே. ஆமென், ஆமென்.